முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். Spacey's presence. Spacey is automatic weighing filling machine. Directions to use the machine. Feed the product to be packed into the hopper at the top. Set a gram amount to be filled in every package. The desired amount is filled in every package. All non-sticky products such as rice, wheat flour, grams and pulses, salt, tea, nuts and bowls can be packed using this machine. You can order the product by calling the number below. உங்களுடைய தவறு இந்த எலெக்ஷன்ல, இந்த தேர்தல் இன்னும் மூணே மாசம் தான் முதல்வர் அவர்களே, அதிமுக காரங்களுக்கு சொல்லிக்கிறேன், இன்னும் மூணே மாசம் தான். பகையே காத்திரு என்பதை போல இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள் இத்தனை கோடி பேர் இருக்கோம். நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை பழி தீர்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வாழ்வர்கள். அந்த முதல்வர்கள் லிஸ்ட்ல இந்த தமிழகத்தின் இந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வரலையே. இன்னைக்கு வாங்க சத்தம் கேட்ட உடனே அப்படியே மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு அத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க நம்பிடுவோம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ரம்யா பேகம். ரெண்டு நாளாக ஒரு இஷ்யூ அதிமுக வட்டாரத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, தனது தேர்தல் பிரச்சார பயணமாக செங்கல்பட்டு பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து பாங்கோசை கேட்டவுடன் தனது பிரச்சாரத்தை நிறுத்தினார், தனது பேச்சை நிறுத்தினார். இவரல்லவோ சிறந்த முதல்வர், சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த முதல்வர், இஸ்லாமியர்களின் காவலர், இஸ்லாமியர்களின் வந்து பாதுகாவலர், ஆபத் பாந்தவன், அநாதரட்சகன், நல்லவர், வல்லவர் அப்படின்ற ரேஞ்சில் அதிமுக வட்டாரத்தில் பயங்கரமாக பாராட்டி சீராட்டி சிலாகிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அதிமுகக்காரங்க. ஆமாம், நாங்களும் பார்த்தோம், சந்தோஷம். பாங்கொலி கேட்டவுடன் தனது பேச்சை நிறுத்திட்டு அந்த பாங்கு சத்தம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணார் முதல்வர் அவர்கள். திரும்ப பாங்கு சத்தம் முழுமையாக பாங்கு சொல்லி முடித்த பிறகு அவர் வந்து பிரச்சாரத்தை துவங்கினார். நாங்களும் பார்த்தோம், சந்தோஷம். ஒரு இஸ்லாமிய பெண்ணா, அதுக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கத்துக்குரிய மிக நல்ல விஷயத்தை அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக சரி ஓகே செஞ்சிருக்காரு. ஆனால் இதே முதல்வர் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த சிஏஏ, என்சிஆர், என்பிஆர் போன்ற சட்டங்களை அன்னைக்கு ஆதரிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த தீர்மா அந்த இது அந்த சட்டங்களுக்கு, அந்த மூன்று கொடுமையான சட்டங்களுக்கு இவங்க எந்த வகையிலும் எதிர்வினை ஆற்றலை. என்சிஆர், சிஏஏ, என்பிஆர் போன்ற இஸ்லாமிய சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை குழி தோண்டி புதைக்கக்கூடிய, அவர்களை நாட்டை விட்டு விரட்டக்கூடிய, சிறையில் அடைக்கக்கூடிய, அடிப்படை உரிமைகளை கூட பறிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்லாம் ஏதோ வந்து வந்தேரிகள், அடிமைகள், அகதிகள் அப்படின்ற மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து நீங்களெல்லாம் இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள், உங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி, இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த, இந்த ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த மூன்று கொடுமையான சட்டங்களை அன்று இதே அரசாங்கம், இதே தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் ஆதரிச்சார், சப்போர்ட் பண்ணார், பாரதிய ஜனதாவோட தோளோட தோல் நின்னார். அன்னைக்கு எதிர்க்கலையே. இந்த சிறுபான்மையின மக்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமே, இந்த இஸ்லாமிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோமே, எத்தனை போராட்டங்கள் நடத்தினோம், எத்தனை எவ்வளோ கெஞ்சினோம், அன்னைக்கு எதிர்க்கலையே இவங்க. அன்னைக்கு அந்த சட்டங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தாங்க.
இதை எதிர்த்து எவ்வளோ கட்ஸோட நெஞ்சுரத்தோட எத்தனை மாநிலங்கள் எதிராக வந்து நின்னாங்க, சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. கேரளாவில், மேற்கு வங்காளத்தில் இந்த சிஏஏ என்சிஆர் என்பிஆர் சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அப்படி தீர்மானம் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கெஞ்சினோமே, கதறினோமே, போராடினோமே, இதே முதல்வர்கிட்ட கேட்டோமே, இதே அரசாங்கத்துக்கிட்ட, இதே ஆளுகின்ற அதிமுக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோமே, அன்னைக்கு செய்யலையே, அன்னைக்கு எங்களுக்கு ஆதரவாக நிற்கலையே, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலையே, அது அந்த அந்த மாநிலங்களுடைய லிஸ்டில் அன்னைக்கு தமிழகம் வரலையே, அன்னைக்கு எதிர்த்தாங்களே, அன்னைக்கு தைரியமாக எதிர்த்தாங்களே அந்த முதல்வர்கள், அந்த முதல்வர்கள் லிஸ்ட்டில் இந்த தமிழகத்தின் இந்த எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் வரலையே. இன்னைக்கு வாங்க சத்தம் கேட்ட உடனே அப்படியே மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு, அப்படியே நின்றுட்டு அத்தனை ஆயிரம் மக்களுக்கு முன்னாடி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நம்பிடுவோமா? இந்த இஸ்லாமிய மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா முதல்வர் அவர்களே, அதிமுக அரசாங்கமே? என்ன உலகமாக நடிப்படா சாமி அப்படின்னு கேலி கிண்டல் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் காத்துட்ருக்கோம், எலெக்ஷனுக்காக காத்துட்ருக்கோம். அன்னைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக நின்றுருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த செய்கைகளை நாங்கள் ஏற்றுக்குவோம், நாங்கள் நம்புவோம், உங்களை பாராட்டுவோம், உங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் நிற்கலை, இந்த பாசிச சக்திகளோட கைகோர்த்து கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்றீங்க, இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறீங்க. இன்றைக்கும் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு தான் இந்த எலெக்ஷன் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டு தான் நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட்டாக தான் இருக்கட்டும், அவங்க இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த இஸ்லாமிய ஒரு ஒரு முட்டாள் இஸ்லாமியன் கூட நம்ப மாட்டான். சரிங்களா, என்ன முட்டாள் கூட நம்ப மாட்டான். அந்த 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 உணர்வு, அந்த சிஏஏ என்சிஆர் என்பிஆர் சட்டங்களை கொண்டு வந்த அந்த இந்த இந்த பாரதிய ஜனதா மேலே இருக்கிற எங்களுடைய வெறுப்பு இன்னும் நீர்த்து போகாமல் இன்னும் அப்படியே கனலாக தகிச்சிட்ருக்கு, கொதிச்சிட்ருக்கு. அவங்க மேலேயும் சரி, அவங்களுக்கு ஆதரவாக நின்று உங்கள் மேலேயும் சரி, நிச்சயமாக மக்கள் வந்து இதை வந்து இதை சாதாரணமாக கடந்து இந்த இந்த தேர்தலை வந்து சந்திச்சிட மாட்டாங்க. அன்னைக்கு செஞ்ச நீங்கள் உங்களுடைய தவறு இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தல் இன்னும் மூணே மாதம்தான் முதல்வர் அவர்களே, அதிமுகக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன், இன்னும் மூணே மாதம்தான். பகையே காத்திரு என்பதை போல இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள் இத்தனை கோடி பேர் இருக்கோம் நாங்கள், இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை பழி தீர்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள். நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த திரும்பவும் ஆட்சி கட்டில் அமர்ந்துட முடியாது, அந்தளவுக்கு ஏளனமான ஏமாளிகள் அல்ல நாங்கள். வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் 3 மந்த்ஸ்.